சிறு வயதிலேயே படித்த ஒரு சின்ன சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. இங்கிலாந்து தேசத்தில் ஜார்ஜ் என்கிற ஒரு மன்னர் இருந்தார், ஒரு நல்ல மனுஷன். அவருக்கு ஒரு குமாரன் இருந்தான். இங்கிலாந்து தேசத்தினுடைய கணக்கின்படி முதல் பிள்ளை ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அந்த பிள்ளைதான் அரசுக்குரியது என்று சொல்லி எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். அது அவருடைய சட்டம். ஆகையினாலே வரப்போகிற நாட்களிலே அரசனாக உயர்த்த போயிட்ட ஒரு பிரின்ஸ் அங்கே இருந்தான். ஒரு இங்கிலாந்து நாடு அந்த நாட்களிலே அவ்வளவு செல்வம் கொழித்த நாடாக இல்லாதிருந்த நாட்களிலே, வசதி வாய்ப்புகள் இல்லாத நாட்களிலே, விவசாயியான ஒரு மனிதன், மிகவும் ஏழை, அவனுக்கு போட்டுக்கொள்வதற்கு சரியான ட்ரெஸ் தானும் இல்லை, உடை தானும் இல்லை, அவனுக்கு சரியாய் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு சரியான காரியங்கள் இல்லாவிட்டாலும் அவனுக்குள்ளே ஒரு ஆசை இருந்தது. நன்றை கவனியுங்கள், அவனுக்குள்ளே பெரிய ஆசை இருந்தது. என்ன ஆசை இருந்தது? எப்படியாயும் ராஜாவின் ஒரு முகத்தை ஒரு முறை தரிசித்து விட வேண்டும், ராஜாவை பார்த்து போய் பேசிவிட வேண்டும் என்கிற ஏக்கம் இருந்தது. பல நாட்கள் வேலை செய்து பார்த்தான், முடியவில்லை. பலன் குன்றிற்று, கன்னங்கள் ஒட்டி போக ஆரம்பித்தது, எலும்புகள் தெரிய ஆரம்பித்தது, அவனால் சேர்த்து வைக்க முடியவில்லை. ஒரு நல்ல உடை உடுத்தி கொண்டு போக வேண்டும் என்று வாஞ்சித்தானால் முடியவில்லை. ஆனால் இப்பொழுது மரணம் சம்பவித்து விடுமோ என்கிற பயம் அவனை ஆள்கொண்டது. இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். மறிக்கதாக எனக்கு ராஜாவாக உயர்த்தப்பட்டிருக்கிற அவரை நான் சந்திக்க வேண்டும் என்று வாஞ்சித்ததினாலே, இனி என்ன ஆனாலும் சரி, உயிர்தான் போக போகிறது, நான் அரண்மனைக்கு போவேன் என்று சொல்லி. இன்றைக்கும் நீங்கள் இங்கிலாந்திலே போய் பார்த்தால் பக்கிங்ஹாம் பேலஸ் என்கிற ஒரு பெரிய பேலஸை நீங்கள் பார்க்கலாம். அந்த பேலஸை தேடி போனான், அழுக்கு வஸ்திரம், கிழிந்து போன வஸ்திரம், ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பெரிய வாஞ்சை, எப்படியாயினும் ராஜாவை சந்திக்க வேண்டும் என்று. அங்கே போய் பக்கத்தில் நெருங்கும் போதே அங்கே இருந்த சேவகர்கள், சிப்பாய்கள் ஓடி வந்தார்கள், பெரிய ஈட்டியோடு கூட ஓடி வந்தார்கள். துப்பாக்கி அவர்களுக்கு பின்னதாக இருந்தது, அவர்கள் ஓடி வந்தார்கள். எங்கே வந்தாய் என்று அவனை திட்ட ஆரம்பித்து விட்டார்கள், அவனோடு சண்டையிட ஆரம்பித்தார்கள். அவனும் அவர்களோடு கூட போறான், ராஜாவை பார்க்க விடுங்கப்பா, ராஜாவை பார்க்க விடுங்கப்பா என்று கேட்டிலேயே சண்டை நடக்கிறது. இதை ராஜாவின் குமாரன் தன்னுடைய அறை ஜன்னலை விட்டு ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது என்று தன்னுடைய இடத்தை விட்டு இறங்கி வந்தபோது சேவர்கள் கொஞ்சம் நின்றுவிட்டு அவனை பிடித்து வைத்திருக்கிறார்கள். கந்தைய ஆடை அணிந்து எலும்பும் தோலுமாக இருக்கிற அவனுடைய கண்கள் மின்ன ஆரம்பித்து விட்டது. ராஜாவை தான் பார்க்குற, ராஜா குமாரன் வந்துட்டாருன்னு சொன்னேன், அவனுக்கு ரொம்ப இவன் கத்துறான், அப்பா ராஜாவை பார்க்கணும், ராஜாவை பார்க்கணும் கத்துறான். அந்த ராஜகுமாரனுக்கு தெரிந்து விட்டது இவனுடைய வாஞ்சை, இவனுடைய விருப்பம். அப்பொழுது அந்த சேவர்கள் சொல்கிறார், ஐயா நாங்கள் எப்படி இவனை இந்த அழுக்கு வஸ்திரத்தோடு விடுவோம், இந்த அழுக்கு வஸ்திரத்தோடு நாங்கள் எப்படி விடுவோம் என்று சொன்னபோது அந்த ராஜகுமாரன் ஓடி சென்று தன்னுடைய பெஸ்ட் ட்ரெஸ் ஒன்றை எடுத்து கொண்டு வந்து, ராஜ பவனியிலே வரக்கூடிய அந்த ஆடையை எடுத்து கொண்டு வந்து அவனுக்கு உடுத்தி அவனுடைய ஆடையை தூக்கி எறிந்துவிட்டு அவனுடைய கையை பிடித்து போன போது இப்பொழுது சேவர்கள் அங்கே அவனுக்கு சல்லாயிட்டு அடித்து கொண்டு நிற்கிறார்கள். நேராக அப்பாவிடத்திலே கொண்டு போய் நிறுத்தி உங்களை பார்க்க வேண்டும் என்று துடிக்கிற ஒரு குடியானவனை நீங்கள் பாருங்கள், உங்களுடைய பிரஜை அவன் உங்களுக்கு பார்க்க வேண்டும் என்று. அவருக்கு ஆச்சரியம், எப்படி உள்ளே வந்து விட்டான் சொன்னான், டாடி ஐ ப்ராட் ஹிம். எப்படி உன்னுடைய உடை? டாடி ஐ கேவ் ஹிம், நான் கொடுத்தேன் ஐயா, நான் கூட்டி கொண்டு வந்தேன். இப்போ அப்பா ஒன்றும் சொல்ல முடியல, இளவரசனாகி இருக்கிறவனை பார்த்து என் பிள்ளைக்கு தன் ஜனங்கள் மேலே இருக்கிற பாசத்தை பார்த்து அவனுக்கு ஒரு ஆசனம் போட்டு உட்கார வைத்து நீ என்னை இன்றைக்கு முழுவதும் பார்த்து கொண்டெல்லாம் இருக்கலாம் என்று அந்த அரசன் ஆகிய ஜார்ஜ் V சொன்னார் என்று நான் வாசித்த போது கண்கள் கலங்கி எனக்கு சிறு வயதிலேயே அந்த காரியம் மனதை தொட்டதை நான் நினைவு கூறுகிறேன். என்னை கேட்கிற அருமையானவர்களே, இந்த மத்தியான வேளையில் நீயும் நானும் அந்த பிதாவின் முகத்தை ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருடைய பக்கத்தில் நெருங்குவதற்கும் அருகதியற்றவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக, பாவம் நம்மை தூக்கி எரிந்து வைத்திருந்த நேரத்தில் என்னையும் தேடி எங்கோ நான் வாழ்ந்தேன்.